இன்று நாம் பார்க்கக்கூடிய வீடியோ கைன்மாஸ்டர் வீடியோ எடிட்டிங்கில் மேலே அந்த வாட்டர் மார்க் வருது. அதாவது கைன்மாஸ்டர்னு வரக்கூடிய அந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணுறது எப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம மொபைலில் கைன்மாஸ்டர் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த கைன்மாஸ்டர் ப்ரௌசர் ஓப்பன் ஆகவும் இந்த ப்ளஸ் மார்க்கை டச் பண்ணுங்கள். நமக்கு தேவையான ஃபார்மெட் பார்த்தா 16:9 இந்த ஃபார்மெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது நம்மக்கிட்ட இருக்க பேக்ரவுண்ட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிடுவோம். செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துருவோம். ஓகே கொடுத்துட்டு ஒரு மியூசிக்கு ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம் செக் பண்ணுறதுக்காக. அப்படி செக் பண்ணுறப்ப இந்த கைன்மாஸ்டரில் ஒரு மியூசிக்கை ஆட் பண்ணுறப்போ வரக்கூடிய இந்த ப்ளே பண்ணி பார்க்குற பார்த்துட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் ஆட் பண்ணால் அந்த வீடியோ ஆட் ஆகிக்கிறது. அதை சேவ் கொடுத்துட்டு அந்த வீடியோவை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுருக்க ஒரு ஃபோட்டோ அது இருக்கும்ல பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்க்குறோம். ப்ளே பண்ணி பார்க்குறோம். பார்க்குறப்ப நம்ம இந்த இடத்துல அந்த வாட்டர் மார்க் தெரியுதுல்ல, இந்த வாட்டர் மார்க்கை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம இந்த எக்ஸ்பர்ட் கொடுத்து சேவ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ்பர்ட் ஆகிட்டுருக்கு. எக்ஸ்பர்ட் ஆன உடனேவும் பாருங்கள் நமக்கு காட்டுது. இதை ப்ளே பண்ணி பார்க்குறோம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறப்ப இந்த வீடியோவில் அந்த கைன்மாஸ்டர் நம்ம எடிட் பண்ணல, அதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மார்க் கைன்மாஸ்டருங்க வாட்டர் மார்க் இருக்குது. அதை எப்படி ரிமூவ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனை கைன்மாஸ்டருங்கிற அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒபெரா மினி அல்லது கூகுள் குரோம் இதில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் போயிட்டு கைன்மாஸ்டர் அன்லாக் அன்லாக்குன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணனே இந்த ஃபஸ்ட்டு வரக்கூடியது அதாவது இந்த டிஜிபின் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த கைன்மாஸ்டர் லேட்டஸ்ட் வெர்ஷன் டிஜிபின் அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த இதை வந்து பேஜை ஸ்கோரல் பண்ணுறோம். ஸ்கோரல் பண்ணிக்கிட்டே இருக்கப்ப கோ டு டவுன்லோட் பேஜ், இந்த டவுன்லோட் பேஜை கிளிக் பண்ணிக்கிறோம். டவுன்லோட் பேஜை கிளிக் பண்ணவோ கைன்மாஸ்டர் ப்ரோ மோட் 4.8.13 அப்படிங்கிற வெர்ஷன் அதாவது 52 MB இருக்குது, இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. டவுன்லோட் ஆனதுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். நம்ம ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் நண்பர்களே, அதனால தான் உங்களுக்கு இந்த வித அப்ளிகேஷனை பற்றி நல்லா தெளிவாக தெரியும் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ட்டு. மிக எளிமையான ஒரு வழி தான் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது. டவுன்லோட் ஆனதுமே இதை இன்ஸ்டால் பண்ணுறோம். நம்மக்கிட்ட பல அப்ளிகேஷன் இருக்கிறத நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணுறோம் பாருங்கள். அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு.
அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. நெட்டு ஸ்லோவாக இருக்கனால அந்த மாதிரி இருக்குது. டவுன்லோட் ஆனதுமே ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கேட்குது, இன்ஸ்டால் கொடுக்குறோம். இப்போ இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்ஸ்டால் ஆனதுமே இந்த வீடியோ வந்துட்டு ஓப்பன் பண்ணுறோம். ஆனால் இந்த கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தா நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய வீடியோவில் கார்னரில் வரக்கூடிய அந்த கைன்மாஸ்டர் அந்த நேமும் அந்த கே அதோட லோகோ அது பார்த்தா உங்களுக்கு வராது இந்த அன்லாக் வெர்ஷனில் டவுன்லோட் பண்ணுறனால. இப்போ டவுன்லோட் ஆகிக்கிட்டே இருக்கு, அதாவது டவுன்லோட் ஆகிருச்சு, இப்போ இன்ஸ்டால் ஆகுது. என்னடா வள வள கொலகொலன்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கனால தான் அந்த இது ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆனதுமே அதை இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி இது பண்ணுறோன்ட்டு உங்கள் அந்த வாட்டர் மார்க் ரிமூவ் ஆகுதுன்ட்டு நீங்களே பாருங்கள். பழைய அப்ளிகேஷனில் பார்த்தா, அதாவது ப்ளே ஸ்டோரில் நம்ம பண்ணக்கூடியதில் வாட்டர் மார்க் பல கார்னரில் வீடியோவில் வரும். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு, ஓப்பன் வந்துருச்சு. இது நம்ம ஓப்பன் கொடுத்துட்றோம், அலோவ் கொடுத்துக்குறோம். இங்கேயும் அலோவ் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இந்த ப்ளஸ் மார்க் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் மார்க்கை டச் பண்ணுறோம். டச் பண்ணிவிட்டு இந்த ரேஷியோ இருக்குல்ல 16:9 அந்த இதை டச் பண்ணுறோம். டச் பண்ணிவிட்டு இந்த மீடியா இருக்குல்ல, இந்த மீடியாவை டச் பண்ணுறோம். டச் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறோம். அந்த கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இந்த இமேஜ் சேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை டச் பண்ணி இந்த கிராப் இருக்குங்களா, இந்த கிராப் கொடுத்துட்டு மேலே ஒரு சிம்பிள் கரெக்டாக இருக்குது. அடுத்து கீழே இருக்க கட்டத்தில் பார்த்தா இமேஜ் வந்துட்டு சேக் ஆகிருக்கு, அதை வந்து நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு சின்ன மியூசிக் மாதிரி எதாவது போட்டுக்கலாம், உங்களுக்கு அப்போ தானே போர் அடிக்காமல் இருக்கும். சேவ் கொடுத்துட்டு இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன், அதாவது சேவ் பண்ண போகிறேன். இதை டச் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தா நான் ஹச்டி 720 ஃபார்மெட்டில் சேவ் பண்ணுறேன், அதாவது எக்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். எக்ஸ்பெக்ட் ஆகுது. எக்ஸ்பெக்ட் ஆனதுமே இந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ ஓப்பன் ஆகும். இந்த கார்னரில் பார்த்தா கைன் மாஸ்டர்ங்கிறது இல்லை. அவ்வளோதான் நண்பர்களே, எளிமை. இது உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம் செந்தமிழ் கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.